பனங்கா பணியாரம் செய்ய போறோம். ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கொண்டு வந்த பனம்பழத்துல இருந்து வார யூஸ வந்து இப்படி தனியா பெரிய அந்த பனங்கா பணியாரம் சுடுற ஜாம்பவானன்ற ஒரு நினைப்பு பிச்ச மாவில புட்ட வைக்கிறதுக்கு இரவுக்கு மேகம் பார்த்து காய்க்குமா அப்படின்னு சொல்லி இன்னும் கொதிச்சு இப்ப பனங்கா பணியாரம் போட ஸ்டார்ட். எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான வழக்கத்தோட இன்னைக்கு பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நான் இப்ப எனக்கு ரெண்டு சொன்னேன் எங்கிட்ட சித்தி விட்டு நிக்கிறேன். இன்னைக்கு வந்து இங்க வந்த நேரத்துல வந்து நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பனங்கா பணியாரம் செய்வோம் சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு வந்து எங்கண்ட முறைப்படி அதாவது இந்த ஜாழ்பாடம் என்று சொல்லி சொன்னாலே இந்த பனைசா பொருட்களுக்கு அவ்வளவு தூரம் ஒரு மவுஸ் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நாங்கள் அப்படி இந்த பனையில இருந்து கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் பனம்பழம். அந்த பனம்பழத்துல இருந்து நாங்கள் இன்னைக்கு வந்து பனங்கா பணியாரம் செய்ய போறோம். இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இப்போ உள்ளுக்குள்ள வந்து வேலை எல்லாம் நடந்து கொண்டிருக்குது, அப்படியே போயிட்டு என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறேன். இந்த பனங்கா பணியாரம் செய்ய தெரியலன்னு யோசிக்கிறாங்க, கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நான் காட்டுற வீடியோ பார்த்து எப்படி எப்படி பனங்கா பணியாரம் செய்யறேன்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். நாங்கள் ஃப்ரெஷ்ஷா எடுத்துக்கொண்டு வந்த பனம்பழத்துல இருந்து வார யூஸ வந்து இப்படி தனியா எடுத்து வச்சு கொள்ளணும். அதாவது ஒவ்வொரு பிளேட்ஸ்லயும் வந்து நாங்க எவ்வளவு செய்ய போறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து எடுத்துக்கொண்டு இப்படி தனியா அந்த பனம் களிய வந்து தனியா எடுத்து வச்சு கொள்ளணும். கோதுமை மா இப்ப கோதுமை மாவை அரிச்சு எடுத்து அதுக்கு பிறகு எடுத்து வச்சிருக்கிற பனங்களிக்குள்ள மிக்ஸ் பண்றது. எங்களுக்கு எவ்வளவு மா தேவைன்னு சொல்லி அவ்வளவு மாவையும் மலர்ந்தெடுத்து அதோட இப்ப சீனி எல்லாம் மிக்ஸ் பண்ணி சேர்த்து குழைக்கிறது. ஆறு சுண்டு மாவு அவ்வளவு சுண்டு சீனி போடணும், செண்டு சுண்டு சீனி போடணும். அதாவது எங்களுக்கு எவ்வளவு இனிப்பு தேவையோ அவ்வளவு அளவுக்கு போடலாம். இப்ப நாங்க சீனி எல்லாம் போட்டுட்டோம் தானே, அடுத்து தானேன்னு சொன்னா அதுக்குள்ள வந்து கொஞ்சமா உப்பு தண்ணி விடணும், கணக்க விடக்கூடாது. கொஞ்சமா அளவா உப்பு தண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு எல்லாத்தையும் சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி குழைக்கணும். குழைச்சி அந்த உப்பு தண்ணி வந்து மாவோட நல்லா சேர்ந்ததுக்கு பிறகு நாங்க தனியா எடுத்து வச்சிருக்கிறோம் தானே பனங்களி, அந்த பனங்களிய அந்த மாவுக்குள்ள அப்படியே ஊத்தணும். இந்த பனங்களி பாத்தீங்கன்னு சொன்னா சரியான திக்கான பனங்களி, நல்ல பனங்களி. அப்ப இப்படி திக்கா இருக்கக்குள்ள வந்து எங்களுக்கு அந்த பனங்கா பணியாரத்தின் டேஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது இந்த கொஞ்சம் தண்ணி தன்மையாக இல்லாமல் இப்படி திக்காக இருக்கக்குள்ள இன்னுமே பெட்டராக இருக்கும். இப்போ வந்து அந்த மா சீனி மற்றது இந்த பனம் களி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து குழச்செடுக்கணும். எங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பனங்களி தேவைப்பட்டதுனால நாங்கள் இன்னும் கொஞ்சம் விட்டு நல்லாவே குழச்சி கொண்டிருந்த நாங்கள். இந்த நேரத்தில் ஒரு சம்பவம் என்ன தெரியுமோ, நைட்டுக்கும் சேர்த்து இப்போவே ஏதாவது செஞ்சு வைப்போம் என்று சொல்லி போட்டு இந்த பச்சை மாவில் வந்து சித்தி புட்டு குழச்சி கொண்டிருந்தவா. எனக்கு உண்மையிலே இந்த மா வந்து அவிச்சு புட்டு அவிக்க தான் தெரியும், பச்சை மாவில் அவிக்கிறதுக்கு தெரியாது. ஆனால் இந்த பச்சை மா புட்டு வந்து இந்த பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும் என்று சொல்லுவேன். நானும் சாப்பிட்ருக்கிறேன், பஞ்சு மாதிரி சாஃப்டாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு என்னமோ இந்த அவிச்ச மா புட்டில் இருக்கிற டேஸ்ட் வந்து பச்சை மா புட்டில் இல்லைன்னு தான் சொல்லுவேன். எனக்கு அவிக்கவும் தெரியாது தான், ஆனால் எனக்கு அவ்வளவுக்கு பச்சை மா புட்டும் பிடிக்கிறே இல்லை தான். ஆனால் சித்தி செம்மையாக வந்து அதை செய்வா. நாங்கள் இப்போ இந்த அவிச்ச மாவில் புட்ட வைக்கிறோம்னு சொன்னால் அது ஈஸியாக இருக்கும். சுடு தண்ணி உப்பு அதோட சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொத்திட்டு போட்டால் சரி. ஆனால் பச்சை மா புட்ட வைக்கல அப்படி இல்லை. முதல்ல வந்து இந்த பச்சை தண்ணியை தான் நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு சாஃப்டான ஒரு நல்ல ஒரு பதத்துக்கு எடுக்கணும். ஆனால் எனக்கு அதெல்லாம் செம்ம கஷ்டமாக இருக்கும். ஆனால் சித்தி அதை செம்மையாகவே செய்கிறா. இது ஒரு பக்கம் இருக்குது. அங்கால வந்து அக்கா பனங்கா பணியாடுறதுக்கு மாவோட சேர்த்து எல்லாமே குழச்சி கொண்டிருந்தவ. உண்மையில் அது அந்த சரியான பதம் வர்ற வரைக்குமே அப்படியே குழச்சி கொண்டிருக்கணும்னு சொல்லி பனம் களியே ஆட் பண்ணி குழச்சி கொண்டிருந்தவ. உண்மையில் அந்த கலர் போக போக பார்த்தா நல்ல ஒரு ஜெலோயிஷா வந்துட்டு அதை பார்க்கறதுக்கு அவ்வளோ வடிவா இருந்தது. அக்கா உயிரை கொடுத்து அப்படியே இந்த பனங்கா பணியாரத்தை சுட்டு கொண்டிருந்தவா. உண்மையில் பார்க்க நல்லா தான் இருந்தது. ஆனால் எனக்கு இந்த பனங்கா பணியாரம் செய்கிறதெல்லாம் வராது. இப்படி பார்த்து கொண்டிருக்கிறேன்னா வெறும் கடைசியில் இந்த ஒரு பதத்தில் வந்து எடுத்தாச்சு. இனி சுட ரெடி ஆகினா சரி. இப்போ எங்கே வந்து இதுக்கான ஆயத்தம் எல்லாம் நடக்குதுன்னு சொன்னால் வீட்டுக்கு சைட்டில் தான் நடக்குது. என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து இந்த கேஸில் செய்கிறதெல்லாம் வந்து அவ்வளோ தூரத்துக்கு டேஸ்ட்டாக இருக்காது. நாங்கள் இந்த விறகடுப்பில் சமைக்கிறது தான் எப்போவுமே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் முதல்ல கல் எல்லாம் செட் பண்ணி விறகெல்லாம் வச்சு சட்டியெல்லாம் செட் பண்ணி ஆச்சுது. அதுக்கு பிறகு மடமடமடண்டு அப்படியே தேங்காய் எண்ணெயை ஊற்றி இனி சுடுறதுக்கு ரெடி ஆகினா சரி. இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் அடுப்பில் வந்து சட்டியெல்லாம் வச்சு சுடுறதுக்கு ரெடி ஆகியாச்சு. அக்கா தான் இப்போ வந்து சுடப்போகிறா. என்ன சொன்னால் இவக்கு வந்து பெரிய அந்த பனங்கா பணியாரம் சுடுற ஜாம்பவானன்ற ஒரு நினைப்பு பின்னுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் வந்து கொண்டிருக்குது. என்னக்கா இப்போ சொன்ன கொதிச்ச உடனே நாங்கள் விட தொடங்கலாம் என்ன?
அடுத்ததாக என்னென்னு சொல்லி சொன்னால் பனங்கா பணியாரம் போடுறதுக்கு ரெடி ஆகியாச்சு. இப்படி வந்து நாங்கள் பனங்கா பணியாரத்தை குட்டி குட்டி போல்ஸ் மாதிரி எடுத்து அதுக்கு பிறகு அதை எண்ணெய்க்குள்ளே வந்து போட்டு எடுக்கணும். இப்படி நாங்கள் போட்டு எடுக்கக்குள்ளே வந்து இப்படி என்ன சொல்லி சொன்னால் ஆகலும் பெரிய பெரிய ரவுண்டாக வந்து போட மாட்டினோம். ஒரு அளவாக இப்படி ஒரு சின்ன குட்டி குட்டி ரவுண்ட் ஷேப்பில் தான் போட்டு எடுப்பினோம். அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, அடுப்பு வந்து ஹையாக விட்டு எரிக்கக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கணும். என்னென்னு சொல்லி சொன்னால் ஹையாக விட்டு அடுப்பை எரிக்கைக்குள்ளே அது என்ன நடக்கும்னு சொல்லி சொன்னால் பனங்கா பணியாரம் எரிகிறதுக்கு சான்சஸ் கூட, அப்போ அதனால தான் வந்து மீடியமாக எடுப்பினோம். இந்த கேப்பில் நாங்கள் கழிச்சு போயிட்டோம் தானே, அப்போ அதுக்காக பிளெயின் டீ வந்திருந்தது, அதையும் குடித்து டேஸ்ட் பண்ணி போட்டு ஏதோ நான் வேலை வெட்டி செய்து கழிச்சு ஆள் மாதிரி செய்துட்டு அதுக்கு பிறகு என்னென்னா கொஞ்சம் சுட்டிருந்தது, அதை வந்து நான் டேஸ்ட் பண்ணுவோம் என்று டேஸ்டிங்குக்காக எடுத்திருந்தேன். உண்மையில் நாங்கள் வந்ததில் கொஞ்சம் குறைவான சுகர் தான் போட்டிருந்தது. என்னென்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு அவ்வளோ சுகர் பிடிக்காதுன்னு சொல்லி கொஞ்சமாக தான் சுகர் போட்டிருந்தோம் நாங்கள். பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே நிறைய பனங்களை நாங்கள் விட்டுருந்ததுனால அந்த டேஸ்ட் வந்து செம்மையாக இருந்தது. உண்மையில் நல்ல திக்கா இருந்தது பனங்கா பணியாரம். நான் எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டேன், அவை செய்வினும் நான் வெறுமனையே பார்த்து கொண்டிருப்பேன். இப்போ வந்து சுட்டுக்கொண்டு தானே இருக்கணும், அந்த டைமில் நாங்கள் ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக செய்வோம். இப்போ நான் இங்கே ஒன்று காட்டுட்டேன், அதாவது என்னென்னு சொன்னால் இங்கே பாருங்களேன், இது வந்து கொச்சிக்காய், இது வந்து இந்த மேகம் பார்த்து காய்க்குமா அப்படின்னு சொல்லி சொல்லுவினோம் பாருங்க. இதில் கிடக்கிறது எல்லாமே கொச்சிக்காய் தான், இது வந்து அதுண்ட பழம் கொச்சி. அநேகமாக இங்கே எப்படின்னு சொன்னால் சித்தி வந்து இந்த மோர் மிளகாய் போடுறதை வாக்கு பிடிச்சமானோண்டு நாங்களும் வீட்டில் மோர் மிளகாய் போடுவோம். இதுக்கு கீழே அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிஜாம்பாக்காம். இந்த நிஜாம்பாக்கின்ற மரம் எதுன்னு சொல்லி கேட்டீங்களேண்டா, இந்த மரம் தான், அதாவது இந்த கமுகு தான் இந்த நிஜாம்பாக்கின்ற மரம். உண்மையில் அது நிஜாம்பாக்கோ எனக்கு தெரியாது, ஆனால் நிஜாம்பாக்கன்னு தான் சொல்லுவீங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்க, அது நிஜாம்பாக்கோண்டு. கொஞ்சம் நிறைவாகவே நாங்கள் இந்த பனங்கா பணியாரம் சுடுறதுக்கு மா அதெல்லாம் எடுத்திருந்ததுனால இன்னுமே முடியலை. நான் திரும்பவும் வந்து பார்த்தேன்னு செய்து கொண்டு தான் இருந்தவன். உண்மையில் அந்த வெக்கைக்கு பக்கத்தில் நிற்கக்குள்ள செம்ம ஹீட்டாக இருந்தது. என்னடா இப்போ வந்து ஹீட்டான சீசனும் தானே, அப்போ செம்ம ஹீட்டாகவே இருந்தது. இருந்தாலும் என்ன செய்ய, பனங்கா பணியாரம் சாப்பிட வேணும் என்று சொன்னால் அடுப்புக்குள்ளே நிற்கணும், வேறு ஆப்ஷன் இல்லையல்லோ. எடுத்து பார்க்கக்குள்ளே அவ்வளோ தூரம் செம்மையாகவே வெந்திருந்தது பாருங்கோவன். எப்படி இருக்கு? அஞ்சு எதுவாது என்ன பனங்கா பணியாரமோ? அப்ப உனக்கு டேஸ்ட் தெரியாது, உப்பும் இல்ல ஒன்றும் இல்ல பனங்கா பணியாரத்துக்கு உப்பு. பார்த்தமன்று சொல்லி சொன்னால் பனங்காய் பணியாரம் வந்து இப்போ சுட்டு கொண்டே இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கொண்டு வந்துட்டேன் உள்ளே வைக்கிறதுக்காண்டி. என்னென்று பனங்காய் பணியாரம் எல்லாம் செய்கிறதுன்னு சொல்லி நான் இன்றைக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறேன். அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் செஞ்ச சில சில கலகலப்பான விஷயங்கள் எல்லாத்தையுமே காட்டியிருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் பனையோலியில் செஞ்ச ஒரு பெட்டி தான், உள்ளே இருக்கிறதும் பனங்காய் பணியாரம் தான். இந்த வீடியோ உங்களில் பலருக்கும் வந்து இந்த பனங்காய் பணியாரம் எப்படி செய்கிறது என்று தெரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும் மாதிரி நம்பிக்கை வந்து இன்றைக்கு இந்த வீடியோவை முடிக்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. இன்றைக்கு இந்த வீடியோவை முடிக்கிறோம். நன்றி உறவுகளே.